பொள்ளாச்சி அருகே உள்ள ஆத்து பொள்ளாச்சியில் வசிக்கும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் நீட் தேர்வில் 406 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இவர் தாய் மற்றும் ஆசிரியர்களின் உதவியுடன் மிக கடினமான சூழ்நிலைகளை கடந்து நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். நீட் தேர்வு குறித்து யாரும் பயப்பட தேவையில்லை, மன உறுதியுடன் படித்தால் யார் வேண்டுமானாலும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறலாம் என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எவ்வளோ எவ்வளோ நிறைய கணக்கு எல்லாம் போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த அளவு தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே காலியாக விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் நீட் ஈஸி. முல்லைப் பெரியாறு அணையை ஆய்வு செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் முல்லைப் பெரியாறு அணையை யாரும் நேரில் ஆய்வு செய்யவில்லை. ஆனால் நான் 80 வயதிலும் நேரில் வந்து ஆய்வு செய்துள்ளேன். முல்லை பெரியாறு விவகாரம் குறித்து எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் பேசுவதற்கு அதிக உரிமையும் இல்லை என குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் கேரள அரசும் இணைந்து சுமூக முடிவு எடுக்கும் என தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் பாதிப்பில் இருந்து மக்களை மீட்பதற்கு தீயணைப்புத்துறை அனைத்து நாட்களிலும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. மழையினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மீட்க 101 அல்லது 112 என்ற எண்ணிலோ அல்லது தீ ஆப் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் என தீயணைப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளது. சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் வழியில் உள்ள குப்பனூரில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் அந்த வழியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் 1974 தமிழக அரசு கையகப்படுத்திய 5.29 ஹெக்டேர் நிலத்தை திரும்ப ஒப்படைக்க கோரி நில உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு வந்தபோது நிலத்துக்கான இழப்பீட்டுத் தொகை வழங்கிவிட்டதாலும் நிலத்தை அரசு எடுத்துக்கொண்டதாலும் இதில் தலையிட முடியாது என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிலம் கையகப்படுத்தியது செல்லுபடியாகும் என கூறி இது தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனால் 47 ஆண்டுகள் நீடித்து வந்த பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக தேர்தலின் போது தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததைப் போல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வங்கிகளிலும் பெறப்பட்டுள்ள 5 சவரன் வரையிலான அனைத்து நகைக்கடன்களை விடியாத திமுக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வடலூரிலிருந்து நெய்வேலி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் கண்ணாடியை பாமக நிர்வாகி மதியழகன் குடிபோதையில் உடைத்தார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு தீபாவளி பரிசாக பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை குறைத்ததால் பல மாநிலங்களும் பெட்ரோல் டீசல் மீதான வரியை 7 ரூபாய் வரை குறைத்துள்ளன. இதேபோல் தமிழகத்திலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும். குறைந்தபட்சம் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பெட்ரோல் மீதான மதிப்பு கூட்டு வரியை லிட்டருக்கு 2 ரூபாயும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை 4 ரூபாயும் குறைக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அறிவித்துள்ளது. கோயம்புத்தூரைச் சேர்ந்த கலைச்செல்வி என்பவர் பிரிந்து வாழும் தனது கணவர் ஜோசப் பேபியை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணையின் போது தனக்கும் செல்விக்கும் திருமணம் நடைபெறவில்லை, எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஜோசப் பேபி சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து கலைச்செல்வி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பண பரிவர்த்தனை தொடர்பான முன்விரோதத்தால் கலைச்செல்வி இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் என்பது ஜோசப் பேபி தாக்கல் செய்துள்ள ஆதாரங்களில் இருந்து தெளிவாக தெரிய வந்துள்ளது என கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். திருமணம் செய்து கொள்ளாமல் ஒன்றாக சேர்ந்து வாழ்பவர்கள் தங்களுக்குள் எழும் பிரச்சனைகளுக்கு குடும்ப நல நீதிமன்றத்தை நாட எந்தவித சட்டப்பூர்வமான உரிமையும் இல்லை என நீதிபதிகள் கூறினர்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் இன்று மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 1000 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. போட்டியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கருப்பையா என்பவரை காளை முட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 30 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சென்னையில் 138 டன் பட்டாசு குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று மட்டும் 875 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1012 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 10745 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் இன்று மட்டும் 12729 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 148922 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 221 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 107,70,44,116 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 565,276 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 5,92,11,910 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது.